அடனி முருகன் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது தைப்பூச திருவிழா. நாளை வரை மட்டுமே அனுமதி என்பதால் குவிந்த பக்தர்கள். தமிழ்நாட்டில் 11 புதிய மருத்துவக் கல்லூரிகளை பிரதமர் மோடி இன்று காணொலி மூலம் திறந்து வைக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி மூலம் முதலமைச்சர் பங்கேற்கிறார். பொங்கலை ஒட்டி உளுந்தூர்பேட்டை சந்தையில் களை கட்டிய ஆடுகள் விற்பனை. 3 மணி நேரத்தில் 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை. பெண்ணிடம் கணவரின் வீட்டார் எந்த பொருட்களை கேட்டாலும் வரதட்சணையாகவே கருதப்படும். வரதட்சணையை ஊக்குவிக்கும் சட்ட விளக்கங்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் கருத்து. சர்ச்சை கருத்துக்காக சாய்னா நேவாலிடம் மன்னிப்பு கோரினார் நடிகர் சித்தார்த். பெண் பத்திரிகையாளரை இழிவுபடுத்தியதாக சித்தார்த் மீது தேசிய மகளிர் ஆணையம் மேலும் ஒரு புகார். அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுகளுக்கான ஏற்பாடுகள் மும்முரம். காளைகளை தயார்படுத்தும் உரிமையாளர்கள் ஆர்வமுடன் முன்பதிவு செய்யும் காளையர்கள். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை கொண்டாட தயாராகும் மக்கள். செங்கரும்பு, மஞ்சள் உள்ளிட்ட பொங்கல் பொருட்களின் விற்பனை சூடுபிடிக்கிறது. ஜெயங்கொண்டம் அருகே உயிருடன் இருப்பதை நிரூபிக்க ஆவணங்களை தேடி அலையும் 72 வயது முதியவர். முதியோர் உதவித்தொகையை வழங்க வங்கி அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக முதியவர் குமுறல். உதகையில் தனியார் நிதி நிறுவனத்தில் 380 சவரன் போலி நகைகளை வைத்து 98 லட்சம் ரூபாய் மோசடி. நிதி நிறுவன ஊழியர்கள் இருவரை கைது செய்து போலீஸ் விசாரணை. தமிழ்நாட்டில் தினசரி கொரோனா தொற்று 15,000 தாண்டியது. 24 மணி நேரத்தில் 15,379 பேருக்கு தொற்று. சிகிச்சையில் இருந்த மேலும் 20 பேர் உயிரிழப்பு. சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள உத்தரப்பிரதேசத்தில் பாஜக அமைச்சர் மற்றும் 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா. பதவி விலகியவர்கள் சமாஜ்வாதி கட்சிக்கு படையெடுப்பதால் பாஜகவுக்கு பின்னடைவு. பெருநிறுவனங்கள் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய மார்ச் 15 வரை அவகாசம் நீட்டிப்பு. கொரோனா பரவல் மற்றும் இணைய வழியில் உள்ள சிக்கல்கள் காரணமாக வரிகள் நேரடி வாரியம் நடவடிக்கை. ஆரணியில் பொங்கல் பண்டிகைக்கு தயாரான கைத்தறி நெசவு பட்டு புடவைகள் தேக்கம். ஊரடங்கு குறித்த வதந்திகளால் புடவைகளை கொள்முதல் செய்ய வியாபாரிகள் தயங்குவதால் நெசவாளர்கள் கவலை. புதுச்சேரியில் வாகனத்தை உரசி சென்ற காரை துரத்தி சென்று தாக்குதல். காவல் நிலையத்திற்கு ஓடியவரை வழிமறித்து சரமாரியாக தாக்கிய 6 பேர் கைது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.